வணக்கம். கோவை பெண் ஓட்டுநர் சர்மிளாவிற்கு அரசு வேலை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிரடி, அண்ணாந்து பார்க்கும் பாஜகவினர். இதை பத்தின மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கோவையின் முதல் தனியார் பேருந்து ஓட்டுநரான 23 வயது சர்மிளா அவர்கள் பயணிகள் பேருந்தை திறம்பட ஓட்டி வந்ததன் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து சமூக வலைதளங்களில் வைரலான இதனிடையே நேற்று முன்தினம் இரவு கோவை சென்ற கனிமொழி அவர்கள் நேற்று காலை கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து லக்ஷ்மிமில் சிக்னல் வரை சர்மிளா இயக்கிய டவுன் பஸ்ஸில் பயணித்தார். அப்போது கனிமொழி அவர்களிடம் பெண் கண்டக்டர் டிக்கெட் கேட்டுள்ளார். அதற்கு சர்மிளா அவர்கள், இவர்கள் என்னுடைய கெஸ்ட் என்றும் அவர்கள் அனைவருக்கும் நானே டிக்கெட் எடுத்துக் கொள்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் அதையும் கேட்காத பெண் கண்டக்டர் மீண்டும் கனிமொழி உள்ளிட்டவர்களிடம் டிக்கெட் கேட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் அந்த பெண் கண்டக்டர் மேலும் கனிமொழி அவர்களிடம் சென்று, நீங்கள் எல்லாம் பணக்காரர்கள், அரசியல் பின்புலம் கொண்டவர்கள், உங்களை போன்ற ஆட்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டுமா என்று சற்று இடக்கு முடக்கான கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு கனிமொழி எம்பி அவர்களும் சற்றும் முகம் துளிக்காமல், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றும், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்றும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் தன்னுடைய கெஸ்டாக வந்த கனிமொழி எம்பி அவர்களிடம் பெண் கண்டக்டர் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டதால் ஓட்டுநர் சர்மிளா அவர்கள் மிகுந்த கோபமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கனிமொழி எம்பி அவர்கள் பஸ்ஸிலிருந்து இறங்கி சென்ற பின்னர் ஓட்டுநர் சர்மிளா அவர்கள் நடத்துனரிடம் சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பெண் நடத்துனர் சர்மிளா அவர்களிடம் நடந்தவற்றிற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இருப்பினும் ஓட்டுநர் சர்மிளா அவர்கள் பேருந்து உரிமையாளரிடம் புகார் சொல்ல சென்றிருக்கிறார். அப்போது நடந்த வாக்குவாதத்தின் காரணமாக பேருந்து உரிமையாளர் சர்மிளாவை பணிநீக்கம் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி நேற்றைய தினம் முழுவதும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. இதனிடையே நேற்று மாலை பணிநீக்கம் செய்யப்பட்ட பெண் ஓட்டுநர் சர்மிளாவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார். அப்போது கவலைப்படாதமா என்றும், வேறு வேலை கிடைப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தான் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே நேற்று மாலை பீகாரிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுகுறித்து அறிந்ததும் பெண் ஓட்டுநர் சர்மிளா அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யுங்கள் என்று கட்சியினருக்கு உத்தரவு பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி நேற்றைய தினமே கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ கிருஷ்ணா பேருந்து நிறுவனமும் ரெட் டாக்ஸி நிறுவனமும் சர்மிளாவிற்கு ஜாப் ஆஃபர் வழங்கியுள்ளது. இதில் எந்த நிறுவனத்தில் சேருவதற்கு சர்மிளா அவர்கள் விருப்பப்படுகிறாரோ அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கோவை மாநகரின் முதல் பெண் ஓட்டுநரான சர்மிளா அவர்களுக்கு அரசு பேருந்து ஓட்டுவதற்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் பெண் ஓட்டுநரான சர்மிளாவிற்கு அரசு வேலை கொடுத்தால் மேலும் இது போன்ற பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அது அமையும் என்பதால் சர்மிளா அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கனிமொழி எம்பி அவர்கள் நேற்றைய தினம் சர்மிளா ஓட்டிய பஸ்ஸில் பயணித்த நிலையில் சிறிது நேரத்திலேயே ஓட்டுநர் சர்மிளாவின் வேலை பறிக்கப்பட்ட இந்த நிகழ்வு பற்றியும் உடனடியாக அவருக்கு உதவிக்கரம் நீட்டிய கனிமொழி எம்பி மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோரது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.